வணக்கம். நெருப்பு தமிழர். அரசியல் என்பது வேறு, வாக்கு என்பது வேறு, விவாதம் என்பது வேறு, விமர்சனம் என்பது வேறு, நடைமுறை என்பது வேறு. இவைகளை எல்லாம் கடந்துதான் இந்த நடைமுறைகள் என்கின்ற ஒன்றுலதான் நம்ம வாழ்க்கையை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும். பொதுவாக அதாவது சமூக வலைதளங்கள்ல பயணிக்கக்கூடிய அனைத்து இளைய தலைமுறைகளுக்கும் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் தான், அரசியல் என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதங்களாக முன்வைக்க வேண்டும். இப்போ திராவிட கட்சிகள்ல இருக்கிறவங்களை நம்ம எதிரியா பார்க்கணும், பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடியவங்களை நம்ம வந்து துரோகியா பார்க்கணும், இது போன்ற நிகழ்வுகள் இல்லாம நாம் அனைவரும் அரசியலை ஆரோக்கியமான ஒரு முறையில அனைவருமே கையாள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக நான் பதிவு பண்றேன். பொதுவா இன்றைக்கு இருக்கக்கூடிய அதாவது உள்ளூர் தேர்தல் வரையும், இப்போ உள்ளூர்களில் வந்து நடக்கக்கூடிய அதாவது நம்மளுடைய ஊராட்சி மன்ற தேர்தலில் இருந்து அதற்கப்புறம் வந்து நகர்ப்புறங்களில் நடக்கக்கூடிய அதாவது ஒன்றிய பேரூராட்சியில் நடக்கக்கூடிய நம்மளுடைய தேர்தல் வரைக்கும் பொதுவாக நம்ம இன்றைக்கு தேர்தல் பஞ்சாயத்து அதாவது தேர்தல் பஞ்சாயத்து நடக்கின்ற தேர்தல் முதல் இன்றைக்கு கவுன்சிலர் பஞ்சாயத்துகள் நடக்கக்கூடிய தேர்தல் வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட பல்வேறு ஆண்டுகளாக இந்த பழக்கங்கள்ல இருந்து யாருமே மாறல. அதாவது கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகள்ல நம்ம தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்ன சர்ச்சை அப்படின்னா, இப்போ ஊராட்சி மன்ற தலைவராக ஒருவர் நின்றால் நிச்சயமாக அதற்காக எதிர்த்தரப்பினர் அவர்களை வந்து விரோதிகளாக பார்ப்பது போலவும் எதிரிகளாக பார்ப்பது போலவும், அதே போலதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கவுன்சிலர், வார்டு மெம்பர்கள், இருக்கக்கூடிய சேர்மன் போன்ற தேர்தல்களுக்காக நிற்கக்கூடியவர்களும் இதே நிலைகள்ல தான் இருக்கிறாங்க. ஒரு உள்ளாட்சி மன்ற தேர்தல் வந்துச்சுன்னா அந்த ஊரே உடஞ்சு போயிடும். அதே போல ஒரு பேரூராட்சி நிலையங்கள்ல ஒரு பேரூராட்சியில ஒரு கவுன்சிலர் தேர்தல் வந்துச்சுன்னா அதே போல அந்த நகரம் வந்து சுக்குநூறா சிதஞ்சிரும். இவ்வாறெல்லாம் தான் நம்ம ஒட்டுமொத்தமாக எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது இந்த கட்சியை அவங்க திட்டவும், அந்த கட்சி இவங்க திட்டவும், இவர்களை பற்றி அவர்கள் மாறி பேசவும், இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து இந்த அரசியல்ல வந்து ஒரு பக்குவம் இல்லாத, இது வரைக்கும் எந்த விதமான ஒரு மாற்றங்களும் இல்லாத ஒரு சூழல் தான் ஒட்டுமொத்தமாக இருக்கு. அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கம் என்பது இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு கருத்துக்களாக பாக்குறோம். ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் இவரை வந்து அவர் கடுமையாக வந்து குறைசாடுவதும், அவரை கடுமையாக விமர்சனம் வைப்பதும், கடுமையாக திட்டுவதும், அதன் பிறகு இந்த எதிர்கட்சி தலைவர் திட்டுவதும், பொதுவாக இந்த நிலைகள் தான் தொடர்ந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல பல்வேறு ஒரு சர்ச்சைகள் குறித்து நான் பல்வேறு காணொலிகள் பதிவு பண்ணியிருக்கேன். இப்ப பல்வேறு காணொலிகள் நான் பதிவு செய்த பொழுது அதில் வந்து நாம் தமிழர் கட்சிகளை பற்றி ஒரு கடுமையான ஒரு விமர்சனங்களை முன்வைத்தேன். எதையுமே நேருக்கு நேராக பேசக்கூடியவன் தான் இந்த நெருப்பு தமிழர். அதை நேருக்கு நேராக விமர்சனங்கள் செய்கின்ற பொழுது அந்த விமர்சனங்களை நீங்கள் விழிப்புணர்வுகளாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய கட்சிகளில் இருக்கக்கூடிய குறைநிறைகளை நீங்கள் சரி செய்து காட்டலாம். இதுதான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமே தவிர, நம்மளுடைய கட்சியை ஒருவன் விமர்சனம் செய்து விட்டான் என்பதற்காக அவனை தூக்கணும், அவனை போடணும், இது போன்ற நிலைகள் தான் இன்றைக்கு நம்ம ஒட்டுமொத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைவர்களும் இருக்கக்கூடிய படித்த நபர்களும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதே போல படிக்காத பாமர மக்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். அரசியலை ஆரோக்கியமான முறையில எல்லாருமே எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளுங்க. நான் இந்த அரசியலை தான் பாக்குறேன். பொதுவா நீங்க எல்லாருமே இன்னைக்கு உலக வரலாற்றை பத்தி பேசுறோம், அமெரிக்காவை அரசியலை பத்தி பேசுறோம், ஆஸ்திரேலிய அரசியலை பத்தி பேசுறோம், கனடா அரசியலை பத்தி பேசுறோம். அதே போல அங்க எதிர்கட்சிகள் வந்து இன்றைக்கு தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது எப்படி போட்டியிடுறாங்க, அதே போல இன்னொருவர் வென்றாலும் இன்றைக்கு வந்து ஒரே அதே மேடைகள்ல கையை குலுக்கிக் கொண்டு சந்தோஷமாக நீங்க ஆட்சி நடத்துங்கன்னு போறாங்க. அதே போல ஒரு விவாதம் என்பதும் அது எந்த அளவிற்கான ஆரோக்கியமாக ஒரு அதாவது ஒரு பகைமை இல்லாமல் ஒரு விவாதங்களை முன்வைக்கின்றாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக அரசியல். ஆனா இன்றைக்கு உள்ளூர் அரசியல்ல தமிழகத்துல எந்த மாற்றமும் வரல. ஒட்டுமொத்தமா எல்லாருமே அடித்து கொண்டோம். என்னமோ திராவிட கட்சிகள்ல இருக்கக்கூடியவங்க திராவிட கட்சிகளுக்காக பிறந்தவங்க மாதிரியும், பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடியவங்க பிறக்கும் பொழுதே பாரத் மாதா கே ஜெயின்னு சொல்லி பிறந்த மாதிரியும், அதே போல நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடியவர்கள் பிறக்கும் பொழுதே நான் புலியா பிறந்தேங்கிற போலவும், பொதுவாக இந்த நிலைகளில் இருந்து நீ இளைய தலைமுறைகள் வந்து தயவு செய்து மாறணும். அரசியல் என்பது நம்மளினுடைய ஒரு அடுத்த கட்டம், நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகளை மாற்றக்கூடியவதற்காக தான் அரசியலை பயன்படுத்தணும். இதில் வந்து அரசியலில் மாற்றங்கள் என்பது, அரசியல் என்பது முதலில் அன்றைய நடைமுறைகளில் தங்களினுடைய தேவைகளுக்கு ஏற்றாற் போல மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இதுதான் அரசியல். 100% உண்மை என்பதை என்றால் இதுதான். இதில் யாரு அதிகாரத்தில் இருந்தாலும் அந்த சூழல்களுக்கு ஏற்றாற் போல மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கும். இன்றைக்கு அரசியல்ல யாராவது ஊழல் செய்யாம ஒரு நபர் இருக்கிறாங்களா? இல்ல.
ஊழல் செய்யாமல் வாழ்ந்தவர்களை நீங்க எல்லாருமே புறந்தள்ளி இருக்கிறீங்க. ஐயா கக்கன் அவர்கள் பல்வேறு ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக இன்றைக்கு வந்து ஒரு 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 உயர்ந்த நிலையில இருந்த ஒரு நபர் தான். இதே மிக மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதி. இன்றைக்கு அதே அவர் ஒரு அரசு மருத்துவமனையில மதுரை அரசு மருத்துவமனையில் எங்க படுத்துக்கிட்டு இருந்தார், தூக்கி குப்பையில போட்டீங்க. இதே போல நீங்க கர்மவீரர் காமராஜரை தோக்கடிக்கலையா? பொதுவா இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அரசியல் என்பது நேர்மையானவர்கள் வந்து தூக்கி எறியப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. அரசியல்ல நேர்மையாக இருந்தா நீங்க 100% பயணிக்கவே முடியாது என்பதுதான் உண்மை. அரசியல் என்றால் நீங்கள் வந்து எதையும் அனுசரித்து செல்லக்கூடிய அளவு முறையில தான் நீங்க பயணிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாக்கு செலுத்துங்க, உங்களுடைய கடமை. நீங்க எந்த கட்சிக்கு வேணாலும் வாக்கு செலுத்துங்க, எந்த கட்சி உங்களுக்காக வந்து பிடிக்கின்றதோ எந்த தலைவர் பிடிக்கின்றாரோ வாக்கு செலுத்துங்க. ஆனால் அதை விட்டு விட்டு இந்த தலைவன் நல்ல தலைவன், இந்த தலைவன் கெட்ட தலைவன், இவன் இப்பேற்பட்டவன், அவன் அப்பேற்பட்டவன் என்று அதாவது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து அதே போல கடுமையாக நாம வந்து ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது ஆரோக்கியமானதான ஒரு அரசியலாக நான் பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் விமர்சனங்கள் என்பது எல்லா கட்சிகளையுமே நம்ம முன் வைக்கணும். அந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற பொழுதுதான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய குறைகளை வந்து நிறைகளாக மாற்ற இயலும் என்பதுதான் உண்மை. எந்த ஒரு கட்சியும் இன்னைக்கு வந்து 100% சரியான ஒரு கட்சி என்று கூறவே முடியாது. எல்லா கட்சிகளுமே இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே அன்றன்றைய காலங்களுக்கு ஏற்றாற் போல தங்களை மாற்றிக்கொண்டுதான் செயல்படுறாங்க. ஆகவே என்னை பொறுத்தவரையில் அனைவருக்கும் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், அரசியல் என்பது வேறு விதமாக இருக்கணும், அதே போல நீங்கள் வாக்கு செலுத்துவது வேறு விதமாக இருக்கணும், விமர்சனங்கள் வேறு விதமாக இருக்கணும், நடைமுறை என்பது வாழ்க்கையை பொறுத்து இருக்கணும். நீங்க இந்த கட்சிக்கு தான் நான் வாக்கு செலுத்துறேன்னு சொல்லி இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க, மாறி மாறி அடிச்சுக்கிறீங்க. நாளைக்கு எந்த கட்சி உங்களுக்கு சோறு போட போகுது நீங்க நினைக்கிறீங்க? திமுக நாளைக்கு வந்து வெற்றி பெற்ற உடனே இன்னைக்கு யாரெல்லாம் வந்து டிகிரி படிச்சிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய வேலை இல்லாம இருக்கிறாங்களோ, இவங்க எல்லாருக்கும் வேலை போட்டு கொடுக்க போறாங்களா? இல்ல உங்களுக்கு எல்லாம் தனிப்பட்ட முறைகள்ல கூப்பிட்டு கொடுக்க போறாங்களா? இல்ல இதே போல இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆண்டுச்சுன்னா வந்து இதுல நடக்க போகுதா, இல்ல அதிமுக கட்சி ஆண்டா நடக்க போகுதா, இல்ல நாம் தமிழர் கட்சி வந்துச்சுன்னா வீட்டுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்க போறாங்களா? இவர்கள் தங்களினுடைய தேர்தலினுடைய இன்றைய இருக்கக்கூடிய இப்ப நாம் தமிழர் கட்சி இவர்களுடைய புது யுக்திகளை கொண்டு இந்த மக்கள் இந்த இந்த மண்ணில் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஏற்கனவே இருந்தவர்கள் பல்வேறு நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். இவற்றில் அலசி ஆராய்ந்து வாக்களிங்க. அதே போல ஆரோக்கியமான விவாதங்களை முன்வைக்க பழகிக் கொள்ளுங்க. தயவு செய்து இன்றும் தமிழர்களிடம் அரசியல் என்றால் உள்ளூர் அரசியல் இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தேர்தல் இருந்து இன்னைக்கு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் அடிதடி கருத்து வேறுபாடு என்பது கடுமையாக இருக்கு. இதே போல தயவு செய்து இந்த நிலைகள் மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்துக்களாக பதிவு பண்றேன். இப்போ பொதுவா எல்லா கட்சிகளையும் என்னால வந்து விமர்சனம் வைக்க இயலும். ஏன்னா நான் ஒரு நடுநிலையானாக இருக்கேன். அதனாலதான் இப்ப எல்லா கட்சிகளையும் விமர்சனங்கள் வைக்கின்ற பொழுது எல்லா கட்சிகளினுடைய விமர்சனங்களையும் தனி ஒருவனாகத்தான் நான் எதிர்கொள்றேன். ஆனால் அதே விமர்சனங்களை எதிர்கொள்ளுகின்ற பொழுது நம்ம ஆரோக்கியமான முறைகள்ல எதிர்கொள்வதனால நம்மளால எதிர்த்து போராட முடியுது. அதுதான் ஒரு ஒவ்வொரு நபரும் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்துக்களாக நான் பதிவு பண்றேன். வாக்கு செலுத்துங்க, உங்களினுடைய கடமைகளை செய்யுங்க. அதே போல தயவு செய்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஒரு வேண்டுகோள், அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியல் இருக்கக்கூடிய தலைவர்கள் எந்த ஒரு தலைவர்களும் சோத்துக்கு வழி இல்லாம யாருமே வந்து ரோட்ல உட்காந்து சோத்துக்கு வழி இல்லாம இருக்க போற நிலைகள் இல்லை. ஆனால் தொண்டர்கள் 100% உணர்வாளர்களாக தங்களுடைய வேலைகளை விட்டு, தங்களுடைய தொழிலை விட்டு, தங்களுடைய கல்விகளை விட்டு, அனைத்தையும் விட்டு உங்களுடைய வாழ்வை தயவு செய்து பாழாக்கி கொள்ளாதீர்கள். எந்த ஒரு கட்சிகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த விரும்புகின்றீர்களோ அந்த கட்சிகளுக்கு வாக்குகளை செலுத்துங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வரும். தயவு செய்து உங்களினுடைய வாழ்க்கையை, உங்களினுடைய அடுத்து வருகின்ற தலைமுறைகளை தயவு செய்து நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒரு உதாரணத்துக்கு 25 வயது இருக்கின்ற ஒரு இளைஞர் 5 ஆண்டுகள் இந்த கட்சி வரும் என்று ஒரு 5 ஆண்டுகள் போராடுகின்ற பொழுது 25 முதல் 30 வயது வரைக்கும் அந்த கட்சிகளுக்காக போராடுகின்ற பொழுது ஒருவேளை அந்த கட்சி தோற்கடிக்கப்படுகின்ற ஒரு சூழல் உருவாகின்ற பொழுது இந்த 5 வருடம் உங்களினுடைய வாழ்வை தோற்கும் என்பதை நீங்க உணரல. அதே போல இந்த 5 வருடத்துல உங்களினுடைய அடுத்த தலைமுறைகள் தோல்வியடையும் என்பதை நீங்க உணரல. இதனாலதான் தொண்டர்கள் இன்றும் சோற்றுக்கு வழி இல்லாம நம்ம எல்லாருமே தெருவில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. என்னை பொறுத்தவரையில் தயவு செய்து அரசியல் பேசும் முன் உங்களினுடைய சுய தற்சார்பு பொருளாதாரம் என்ன, உங்களினுடைய சுய தொழில் என்ன, உங்களினுடைய சுய முயற்சியால் உங்களுடைய பகுதிகளுக்கு உங்களால் என்ன செய்ய இயலும், உங்களால என்ன மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், உங்க கிராமத்துல நடக்கக்கூடிய அக்கிரமங்கள், உங்களுடைய பகுதிகளில் தெருக்களில் நகர்ப்புறங்கள் நடக்கக்கூடிய அக்கிரமங்கள்,
இவற்றை உங்களால் தட்டி என்ன கேட்க முடியும், உங்களுக்கு என்ன பொருளாதாரம் இருக்கு, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு என்பதை நீங்கள் நினைத்துக் கொண்டு நீங்கள் அரசியலை பற்றி பேச வேண்டும், அரசியலில் பழக வேண்டும் என்று நான் வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு கருத்துக்களாக இந்த இடங்களை நான் பதிவு பண்றேன். ஆகவே விமர்சனங்கள், இந்த கட்சியை பற்றி விமர்சனம் வைக்கின்றார்கள், இவர்கள் கெட்டவர்கள், இவர்கள் பொய்யானவர்கள், இல்ல இந்த கட்சியை பற்றி பேசுகின்றார்கள், இவர்கள் நல்லவர்கள் என்பதற்கெல்லாம் அர்த்தமாக இருக்கக்கூடாது. அரசியல் என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு விமர்சனமாக இருக்க வேண்டும். அதை அனைவரும் ஏற்றுக்கொண்டு நாம் அனைவரும் நண்பர்களாக மனித நேயத்தோடு பயணிக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். இப்போ உதாரணத்திற்கு திமுக கட்சிகள் இருக்கக்கூடிய திமுக கட்சிகளை நான் கடுமையாக விமர்சனம் வைக்கிறேன். ஆனா எவ்வளவுதான் விமர்சனம் வைத்தாலும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எனது மாமனாகவும் அச்சானாகவும் எனது பங்காளிகளாகவும் அண்ணனாகவும் தம்பியாகவும் நண்பர்களாகவும் தான் இருக்கிறாங்க. அவர்களை நான் அந்த ஒரு விதமாக நான் பார்ப்பதில்லை. இது எனக்கு தேவையில்லை. ஏனால் நாம் பிறக்கின்ற பொழுது அரசியல்வாதிகளாக யாருமே பிறப்பதில்லை. ஒருவேளை ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய உணர்வுகளை பொறுத்து, அந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய கொள்கைகளை பொறுத்து ஒவ்வொரு நபர்களுக்கும் பிடித்திருக்கும், அவ்வளவுதான். அது அரசியல் களங்களில் நாம் விவாதமாக, ஆரோக்கியமான விவாதங்களாக நம்ம முன்வைப்போம், தேர்தலில் சந்திப்போம், அவ்வளவுதான். தேர்தலில் வெற்றி பெற்றால் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல போறோம், தோல்வி அடைந்தால் பரவாயில்லை அடுத்த முறை முயற்சி செய்யுங்கள் என்று கூறிவிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். இதுதான் வாழ்க்கையில் ஒவ்வொரு இளைஞரும் சிந்திக்க வேண்டும் என்று நான் இந்த சமூக வலைதளங்களில் பயணிக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோளாக நான் முன்வைக்கின்றேன். ஆகவே தயவு செய்து இந்த அடித்து கொண்டு இந்த கட்சிக்காரங்க எங்களுடைய எதிரி, அந்த கட்சிக்காரங்க எங்களுடைய எதிரி என்று இந்த நிலைகளில் இருந்து இளைய தலைமுறைகள் மாறுபட வேண்டும் என்று நான் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழர், அதாவது சமூக வலைதளங்கள் மூலமாக கிட்டத்தட்ட இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய நீங்க இந்த முகநூலோ இல்ல இன்னைக்கு வலையொலி, யூடியூப் சேனல், பேஸ்புக், ட்விட்டர், இதையெல்லாம் நிறைய நபர்கள் பொழுதுபோக்குக்காக பயன்படுத்துறீங்க. ஆனா கிட்டத்தட்ட நான் இந்த ஒரு 2-3 ஆண்டுகளாக இந்த வலைதளங்களை ஒட்டுமொத்தமாக விழிப்புணர்வுகளுக்காக மட்டும்தான் நான் பயன்படுத்துகின்றேன். இப்ப என்னுடைய பேர்ல இருக்கக்கூடிய நெருப்பு தமிழன் May 18 யூடியூப் சேனலாக கூட இருக்கட்டும், எல்லாமே விழிப்புணர்வுகளுக்காக மட்டும்தான் நம்ம பதிவு பண்றோம். இதுல நான் குறிப்பிடக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் மனித நேயத்தோடு பழகுவோம், நண்பர்களாக பழகுவோம், நல்லவர்களாக வாழ்ந்து காட்டுவோம், ஒழுக்கமாக இருப்போம், இவையெல்லாம் நாம் வந்து நம்மளுடைய வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், பழகிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகம் முழுவதும் நான் கிட்டத்தட்ட என்னுடைய சொந்த முயற்சியால இவ்வளவு நாடுகளை நான் சுற்றி கொண்டு வருகின்றேன். ஆனா இது அனைத்தும் என்னுடைய வாழ்வில் இவ்வளவு வேலைகளை தேடி இவ்வளவு அலைந்தது, இந்த இவ்வளவு நாடுகளுக்கு பயணித்தது என்னுடைய முயற்சி. என்னுடைய முயற்சி தான் இன்றைய ஒரு ஒரு சிறந்த அனுபவத்தை கொடுக்குது. அதாவது புத்தகத்தை எழுதி வைத்துக் கொண்டோ இல்ல புத்தகத்தை படித்து கொண்டு அதை வந்து பிரச்சாரம் செய்வதில் எந்த விதமான ஒரு பயனும் இல்ல. நடைமுறை வாழ்க்கை என்பது வேறு, நடைமுறை வாழ்க்கையில் உழைப்பு என்பது இருக்க வேண்டும், அனைவரும் உழைக்க வேண்டும். அதாவது குறைந்தது தமிழர்கள், இளைய தலைமுறைகள் வாரத்திற்கு 5 நாட்களாவது உழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கைகளை முதல்ல நாம நம்மளுடைய மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல ஒவ்வொரு இளைய தலைமுறைகளும் வாழ்நாட்களில் குடிக்கவே கூடாது என்கின்ற ஒரு நிலைகளை கூட ஏற்படுத்திக் கொள்ளலாம், ஒரு கொள்கைகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதே போல ஒவ்வொருவரும் எங்களினுடைய வாழ்நாள்களில் நாங்கள் எந்த ஒரு நடிகனுக்கும் பால் ஊத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைகளை, ஒரு கொள்கைகளை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதே போல என்னுடைய வாழ்வில் ஆரம்பித்து என்னுடைய இறப்பு என்பது வருவதற்கு முன்னர் என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய 1 ரூபாய் செலவு செய்தாலும் எமது மக்களுக்கு பயனுள்ள வகையில் ஒரு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் என்னுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்று நீங்கள் ஒரு கொள்கைகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதே போல நாம் நம்மளுடைய அடுத்து வருகின்ற தலைமுறைகளை, இல்லை நம்மளுடைய பிள்ளைகளை உருவாக்குகின்ற பொழுது அந்த பிள்ளைகளை, அதாவது சமுதாயத்தினுடைய நலன் கருதி சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட பிள்ளைகளாக நாம் வளர்க்க வேண்டும் என்று ஒரு கொள்கைகளை உருவாக்கி கொள்ளலாம். இவற்றையெல்லாம் நாம் கொள்கைகளாக உருவாக்கி கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக நாம் எந்த ஒரு தலைவனையும் நம்பி நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாமே தலைவனாக உருவாகலாம் என்று கூறி, ஆகவே தயவு செய்து இளைய தலைமுறைகள் அனைவரும் நல்ல எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் ஒழுக்கங்களோடும், அதே போல அனைவரும் தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொண்டு தொழில், வணிகம், கல்வி இவை அனைத்திலும் தமிழர்கள் சிறந்து விளங்க வேண்டும். ஆகவே தயவு செய்து எந்த ஒரு தலைவனுக்கும் நீங்கள் கூட்டத்தில் இருந்து கோவிந்தா போடுவதனாலேயோ, தலைவர்களுக்கு நீங்கள் கூலை கும்பிடு போடுவதனாலேயோ எந்த விதமான ஒரு மாற்றங்களும் நடக்கப் போவதில்லை. உங்களுடைய வாழ்வு நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களது வாழ்வு உங்களினுடைய கையில் இருக்கின்றது. அதை சரியான முறைகளில் பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன்.